வெற்றி சரித்திரம் படைக்க போகும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜியாகிரபில உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் அது வந்து தலைக்காற்றுங்கிற டாபிக் தான் லோக்கல் வீன்ஸ் இதை வந்து நம்ம வந்து இப்போ ஷார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் தலைக்காற்றுகள்லாம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் தலைக்காற்றுனா என்னென்னா சில பகுதிகளில் மட்டும்தான் வீசும் அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் வீசும் எல்லா இடத்துலையுமே வீசாது அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட பகுதியிலையுமே எல்லா நேரத்துலேயும் வீசாது ஒரு குறுகிய காலத்திற்கு மட்டுந்தான் வீசும் அதாவது ஒரு சீசனலாக தான் சீசனல் டைம் தான் வந்து வீசும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறுகிய காலத்திற்கு வீசுகிற காற்று பேர் தான் என்னது தலை காற்று இதை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக ப ஞாபகம் வச்சுக்கலான்னா ஏதாவது ஒரு தளத்துக்கு வந்து நம்ம டூர் போகிறோன்னா எல்லா டைமும் போயிட்டு இருக்க மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் போவோம் அப்போ எங்க அந்த சீசனல் அப்பந்தான் நம்ம போவோம் அதே மாதிரி குறுகிய காலம் தான் போவோம் ஃபுல் ஃபுல் டே அதாவது ஃபுல் வருஷமும் வந்து நம்ம அங்கே இருக்க போறது கிடையாது அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குறுகிய காலத்துக்கு நம்ம விசிட் பண்றது தான் என்னது ஒவ்வொரு தலமா விசிட் பண்றது அதே தான் இந்த காற்றும் பண்ணுது அதனால தான் இதுக்கு பேர் என்னது தலைக்காற்று ஒவ்வொரு தலமா விசிட் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் என்னது தலைக்காற்று அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறுகிய காலத்திற்கு மட்டும் வீசும் காற்று தான் என்னது தலைக்காற்று இது வந்து எல்லா பகுதிகளிலும் இருக்காது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி இதோட பேரும் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்னு போல கிடையாது உலகத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேரால் வந்து இந்த தலைக்காற்று அழைக்கப்படுது அப்படி வந்து இந்த தலைக்காற்று வந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பேர்ல அழைக்குங்கிறதையும் அடுத்து வந்து பார்க்க போறோம் அதையும் என்ன பண்ண போறோம் வித் ஷார்ட்டோட வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வந்து ஃபேன் அது வந்து ஆல்ப்ஸில் ஐரோப்பா மலையில் வந்து அழைக்கப்படுது இந்த தலை ஃபேன் காட்சுன்னு ஆல்புல ஐரோப்பாவில் அழைக்கப்படுது அதே மாதிரி சிராக்கோன்னு ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதியில் வந்து அழைக்கப்படுது சின்னூக்குன்னு ராக்கி மலை தொடர் வட அமெரிக்கால அழைக்கப்படுது இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட் கட் இது போகவும் இன்னொரு மூணு இது இருக்கு அது அடுத்த ஸ்லைடில் வரும் ஃபர்ஸ்ட் இந்த மூணுக்கும் வந்து பார்க்கலாம் ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எனது ஃபேன் காற்று இது எங்கிறது ஆல்ப்ஸ் மலை ஐரோபா ஸோ வந்து இது வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபேன் போட்டோன்னா ஆள்கள்லாம் ஐ அப்பான்னு சொல்லி நடுவில் போய் உட்காந்துக்கிடுவாங்க ஃபேனுக்கு அடியில் போய் உட்காந்துக்கிடுவாங்க ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டு ஃபேன் போட்டால் ஆள்கள்லாம் ஐ அப்பான்னு சொல்லி ஃபேனுக்கு அடியில் போய் உட்காந்துக்கிடுவாங்க ஸோ ஃபேன் ஃபேன் காற்று ஆல்ப்ஸ் மலை ஆல்ப்ஸ் ஆள் வந்து என்ன பண்ணுவாங்க ஐ அப்பான்னு ஸோ ஐ ரோபா ஐரோபா ஃபேனுக்கு அடியில் போய் உட்காந்துப்பாங்க நெக்ஸ்ட் வந்து சிராக்கோ இது வந்து ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதி இதுக்கு வந்து எப்படி ஷார்ட்கட் கிரியேட் பண்ணலாம்னா ஒரு கடற்கரை பகுதிக்கு வந்து நம்ம ஒரு சிறார்களை கூட்டிட்டு போனா வடை வாங்கி கொடுக்காம ஆப்பிள் வாங்கி கொடுத்தா ஹெல்த்தியா இருக்கும் அதாவது கடற்கரைக்கு சிராக்களை கூட்டி போனா வடை வாங்கி கொடுக்காம ஆப்பிள் வந்து சிறார்களுக்கு வாங்கி கொடுக்கணும் கடற்கரைக்கு கூப்பிட்டு போகும்போது வடை வாங்கி கொடுக்காம ஆப்பிள் வந்து சிராக்களுக்கு வாங்கி கொடுத்தா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ சிறாருங்கிறது சிராக்கோ ஆப் ஆப்பிள் அதாவது நான் இந்த ரிவர்ஸில் வந்துருக்குது பாருங்கள் கடற்கரைக்கு போகையில் ஸோ கடற்கரை பகுதி வடை வாங்கி கொடுக்காம ஸோ வடை ஆப்பிள் ஆப்ரிக்கா இது வந்து அப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் நான் சொன்னேன் ஷார்ட்கட் வந்து ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடற்கரை அப்போ வடை வாங்கி கொடுக்கக்கூடாது ஆப்பிள் வாங்கி கொடுக்கணும் யாருக்கு சிறார்களுக்குங்கிறது ஞாபகம் வந்துடணும் தேர்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க சின்னூக்கு சின்னூக்கு வந்து ராக்கி தொடர் வட அமெரிக்கான்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு வந்து ஷார்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்னா சின்ன ஊக்குனால தான் வந்து என்ன பண்ணுவாங்க ராக்கி வந்து கட்டுவாங்க இது எங்கே வந்து கட்டுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து நார்த் சைடு வடக்கு சைடு தான் கட்டுவாங்க அக்கா வந்து கட்டுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன ஊக்கு மூலமாக தான் ராக்கி கட்டுவாங்க எங்கே கட்டுவாங்க வடக்கை கட்டுவாங்க யார் கட்டுவாங்க அக்கா ஸோ அப்படி இப்போ இதில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலான்னு சொல்லலாம் சின்னூக்கு சின்ன சின்ன ஊக்கு மூலமாக ஸோ சின்னூக் என்னது கட்டுவாங்க ராக்கி கட்டுவாங்க ஸோ ராக்கி மலை தொடர் இது வந்து எந்த பிளேஸில் ஃபேமஸ்னா வட நார்த் சைடு தான் வந்து ஃபேமஸ்ஸு யாருக்கு கட்டுவாங்க அக்காக்களுக்கு ஸோ அமெரிக்கா வட அமெரிக்கா சின்ன ஊக்கு சின்னூக்கு ராக்கி மலைத்தொடர் ராக்கி கட்டுறது எங்கே ஃபேமஸ்ஸு வடக்கு சைடு நார்த் சைடு வட அக்காக்களுக்கு கட்டுவாங்க அமெரிக்கா வட அமெரிக்கா சின்னூக் ராக்கி மலை தொடர் வட அமெரிக்கா அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் த்ரீக்குள்ளே ஸ்லைடு தான் வந்து பார்க்க போகிறோம் இது என்னதுலான்னா லூ தார் பாலைவனம் இந்தியா அதுக்கடுத்து வந்து மிஸ்ட்ரல் மத்திய தரைக்கடல் பகுதி பிரான்ஸ் அதுக்கடுத்து வந்து போரா மத்திய தரைக்கடல் பகுதி இத்தாலி இப்போ வந்து இதுக்கு ஷார்ட்கட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னது லூ தார் பாலைவனம் இந்தியா இதுக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா லூஸு தார் பாலைவனத்துலேயும் போய் தான் பேசிகிட்டு இருக்குது லூஸு தார் பாலைவனத்துலேயும் போய் தான் பேசிகிட்டு இருக்குது ஸோ லூ லூஸுங்கிறதுக்கு லூ ஞாபகம் வச்சுக்கோங்க தார் பாலைவனம் டைரெக்டாக தான் இருக்குது ஹிந்தியில் பேசிகிட்ருக்கு ஸோ இந்தியா இந்தி அதுக்கடுத்து வந்து மிஸ்ட்ரல் மத்திய தரைக்கடல் பகுதி ஃப்ரான்ஸ் இதுக்கு வந்து எப்படி ஷார்ட்கட் கிரியேட் பண்ணலான்னா மிரட்டலாக இருக்கும் மதிய வேலையில் பிரான் சாப்பிட்டா எது இறால் சாப்பிட்டா அது இங்கிலீஷில் பிரான் ஸோ மிரட்டலாக இருக்கும் மத் மதிய வேலையில் பிரான் சாப்பிட்டா ஸோ மிஸ்ட்ரல் மிரட்டல்னு சொன்னேன் மிரட்டலாக இருக்கும் அது மிஸ்ட்ரல் எப்போ மதிய வேலையில் ஸோ மத்திய மத்திய தரைக்கடல் பகுதி என்ன சாப்பிட்டா பிரான் சாப்பிட்டா ஸோ பிரான்ஸ் பிரான்ங்கிறது இறால் ஸோ பிரான் சாப்பிட்டா மிரட்டலாக இருக்கும் எப்போ மதிய வேலையில் அப்போ மிஸ்ட்ரல் மத்திய தரைக்கடல் பகுதி பிரான் பிரான்ஸு இதுவே வந்து இதே தான் லாஸ்ட் இதுக்கு நம்ம சொல்ல போகிறோம் அதுவே மதிய விலையில இட்லியை சாப்பிட சொன்னால் போர் அடிக்கும் போரா இருக்கும் எப்போ மதிய வேலையில் இட்லியை சாப்பிட சொன்னால் ஸோ போர் போரா மத்திய தரைக்கடல் பகுதி மதிய வேலையில் என்ன சாப்பிட சொன்னால் இட்லி சாப்பிட சொன்னால் இட்டாலி போரா மத்திய தரைக்கடல் பகுதி இட்டாலி மிரட்டலா இருக்கும் மதிய வேலையில் என்னது பிரானை சாப்பிட சொன்னா கலக்கலா இருக்கும் அப்படி சொல்லுவோம்ல அதுதான் மிரட்டலா இருக்கும் மத்திய வேலையில் பிரான் சாப்பிட சொன்னா அதுவே போரா இருக்கும் மதிய வேலையில் இட்லியை சாப்பிட சொன்னான் போரா மத்திய தரைக்கடல் பகுதி இட்டாலி திரும்ப ஒருக்கா சொல்றேன் தலைக்காட்சா என்னது நம்ம தளம் தளமா விசிட் பண்றது டூர் போறது எப்போ போவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட இடத்துக்கு போவோம் ஸோ அதுதான் வந்து தலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறுகிய காலத்திற்கு மட்டும் வீசும் காற்று தான் என்னது தலை அப்போ தலை அவங்களுக்கு டூருங்கிறது ஞாபகம் வந்துடணும் அதுக்கடுத்து வந்து என்ன பண்ண பார்த்தோம் ஒவ்வொரு இடத்துல அது எப்படி அழைக்கப்படுதுங்கிறத பார்த்தோம் அது என்னதுலாம் ஃபர்ஸ்ட் ஃபேன் காற்று ஆல்ப்ஸ் ஐரோபா இதுக்கு எப்படி ஷார்ட் சொன்னோம் ஃபேன் போட்டா ஆட்கள்லாம் ஐ அப்பான்னு சொல்லி ஃபேனுக்கு கீழே வந்து உட்காந்துருவாங்க நெக்ஸ்ட் சிராக்கோ ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதி இதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் சொன்னோம் சிறார்களை வந்து கடற்கரைக்கு கூட்டு போனால் வடை வாங்கி கொடுக்காம ஆப்பிள் வாங்கி கொடுக்கணும் ஸோ சிராக்கோ ஆப்பிரிக்காவின் வட கடற்கரை பகுதி தேர்ட் ஒன் வந்து சின்னூக் ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்கா சின்ன ஊக்கால ராக்கி கட்டுவாங்க இது வடக்கில் ஃபேமஸ்ஸு இது யார் கட்டுவாங்க அக்காக்கள் வந்து கட்டுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தது வந்து லூ தார் பாலைவனம் இந்தியா லூஸு தார் பாலைவனத்துலேயும் போய் என்ன பண்ணிகிட்ருக்கு இந்தியில் பேசிகிட்ருக்கு இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து மிஸ்ட்ரல் மத்திய தரைக்கடல் பகுதி ஃப்ரான்ஸ் போரா மத்திய தரைக்கடல் பகுதி இத்தாலி மெரட்டலாக இருக்கும் மதிய வேலையில் ஃப்ரான்ஸ் சாப்பிட சொன்னால் பிரான்ஸ் சாப்பிட சொன்னால் அதே வந்து போரா இருக்கும் மத்திய வேலையில் இட்லி சாப்பிட சொன்னால் இதுதான் வந்து ஷார்ட்கட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்